நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் சிறப்பாக நிறைவு பெற்ற ஸ்ரீவாரி தெப்போற்சவம். தாயார்களுடன் தெப்ப உலா கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலய பங்குனி உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் பங்குனி உத்தர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஸ்நப்பன திருமஞ்சனம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் பங்குனி உத்தர திருவிழா. விமரிசையாக நடத்தப்பட்ட திருத்தேரோட்டங்கள். முருகப்பெருமானின் ஆலயங்களில் பங்குனி உத்திரம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் ஸ்ரீவாரி வருடாந்திர தெப்போற்சவம் சிறப்பாக நிறைவு பெற்றது. உற்சவ பிரியரான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெப்போற்சவத்தை 5 நாட்கள் விமரிசையாக நடத்தியது. நிறைவு நாளன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமியை ஸ்ரீவாரி புஷ்கரணியில் இருந்த அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்க செய்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் உலா துவங்கியது. திருக்குளத்தை சுற்றி 7 முறை உற்சவர்களை வலம் வர செய்தனர். சர்வாபரண பூஷிதனாக சுவாமியும் சிறப்பு அலங்காரத்துடன் தாயார்களும் தெப்பத்தில் வலம் வந்து அருள் பாலிக்க பக்தர்கள் சேவித்து அருள் பெற்றனர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாருக்கு ஏகாந்தமாக நடைபெற்று வந்த பங்குனி உற்சவம் வைபவமாக நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று உற்சவர் சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமி மற்றும் தாயார் உற்சவர்களை திருச்சியில் கொலுவிருக்க செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்தனர். பிரகாரத்தை 3 முறை வலம் வந்ததும் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாருக்கு ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உலக மக்களிடையே பக்தியை அதிகரிக்கவும் தர்ம பிரச்சாரத்தை தேசம் முழுவதும் பரப்புவதற்காகவும் மாதந்தோறும் உள்ள விசேஷ நாட்களில் பல்வேறு உற்சவங்களை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த மாதம் ஸ்ரீ மகாலட்சுமி வைபவத்தை விமர்சையாக நடத்தியது. திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக மைதானத்தில் நேற்றிரவு பங்குனி லக்ஷ்மி வைபவம் லக்ஷ்மி ஜெயந்தி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட மேடையில் யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை கொலுவிருக்க செய்திருந்தனர். தாயாரின் திருவுருவப் படம் மற்றும் கலசத்தில் மஞ்சளால் திருமுகம் வைத்து லக்ஷ்மி பூஜையை துவக்கினர். உற்சவ தாயாருக்கு பச்சை பட்டுடுத்தி தங்க ஆபரணங்களால் அலங்காரம் செய்திருந்தனர். அன்னமாச்சாரியா ப்ராஜெக்ட் கலைஞர்களின் அன்னமய கீர்த்தனைகள் நடுவே ஸ்ரீ சூக்த நாமத்தோடு வேத ஸ்வஸ்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி பூஜை, மகாலட்சுமி பூஜை ஆகியவற்றுடன் ஸ்தோத்திர பாராயணமும் நடைபெற்றது. இதனிடையே நடன கலைஞர்களின் நாட்டிய நிகழ்ச்சியும் அரங்கேறியது. நிறைவாக கோவிந்த நாம கோஷங்களுடன் தாயாருக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் திரு கே எஸ் ஜவஹர் ரெட்டி, திருப்பதி இணை செயல் அலுவலர் சுதா பார்கவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் பங்குனி உத்தர உற்சவத்தையொட்டி சுவாமி மற்றும் தாயார் உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நப்பன திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. வளாகத்தில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு தீப ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர்களை எழுந்தருள செய்து கற்பூரம் காண்பித்து கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலச பூஜை நடத்தினர். தொடர்ந்து தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மந்திரங்கள் ஓதியபடி திருமஞ்சனத்தை துவக்கினர். சுவாமி தாயார் உற்சவர்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பல்வேறு நறுமண திரவியங்களாலும் சஹசிரதாரை வழியே புனித நீராலும் ஸ்நபன திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நிறைவாக பிரபந்த பாராயணம் செய்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்தில் பங்குனி உத்தர லட்சார்ச்சனை விழாவையொட்டி உற்சவர் அம்மனுக்கு அலங்கார ஆராதனையும் அதைத் தொடர்ந்து அன்னபட்சி வாகன வீதி உலாவும் நடைபெற்றது.
உற்சவர் அம்மனுக்கு தங்க கிரீடம் சூட்டி கற்கள் பதித்த ஆபரணங்கள் அணிவித்து பச்சை பட்டுடுத்தி காலில் சதங்கை பூட்டி திருக்கரத்தில் கிளியும் கரும்பும் தந்து மலர் பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சர்வாபரண பூஷிதையாக பீடத்தின் மேல் அமர்ந்து அம்பிகை காட்சி தர கோபுர ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்களால் ஷோடச உபச்சாரம் செய்து நாமாவளிகள் கூறி குங்குமத்தால் அர்ச்சித்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தாரை தப்பட்டைகள் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க உற்சவர் அம்மனை தோள் மீது சுமந்து ஒய்யாளி நடை நடந்தனர். பிறகு அம்மனை கோவிலின் வெளியே எழுந்தருள செய்து நுழைவு வாயில் ஆரத்தி காண்பித்து வான வேடிக்கையுடன் அன்னபட்சி வாகனத்தின் மேல் கொலுவிருக்க செய்தனர். ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூரம் காட்டி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதும் வீதி உலா துவங்கியது. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவத்தின் 8 மற்றும் 9 நாள் விழாக்களில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளியும் தாயாருடன் சேர்த்தி சேவையும் கண்டருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 8 நாளன்று திருக்காவேரி எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்தில் இருந்து மங்கள சின்னங்கள் வெண்குதிரைகள் முன்னே செல்ல தங்க குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் வீதி உலா புறப்பட்டார். கீழ சித்திரை வீதி கோரத மூலையில் முன்னும் பின்னும் இடமும் வலமும் ஓட்டமும் நடையுமாக சுவாமியை தோள் மீது சுமந்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வையாளி கண்டருள செய்தனர். தங்க குதிரை மீது அமர்ந்திருந்த உற்சவருக்கு புதுப்பட்டாடை அணிவித்து காசு மாலை நீலநாயக்க பதக்கத்துடன் இரத்தின அபயமும் காது காப்பும் தந்து முத்துவளை கிரீடம் சூட்டி மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு வையாளி கண்டருளியதும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் மாட வீதியில் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தபடி மீண்டும் கோவிலை அடைந்தார். 9 நாளில் மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவரை மூடு பல்லக்கில் எழுந்தருள செய்து அழைத்து வந்தனர். பட்டுத்திரைகள் மறைத்தபடி பல்லக்கில் வந்த சுவாமியை ஆரியபடால் வாசல் கடந்து நான்முக கோபுரம் வழியாக 4 சித்திரை வீதியை அடைந்ததும் உற்சவரை உலா புறப்பட செய்தனர். பிறகு ஆழ்வான் திருச்சுற்று வழியாக தாயார் சன்னதியை அடைந்த சுவாமியை முழுவதுமாக மறைக்கப்பட்ட மூடு பல்லக்கில் எழுந்தருள செய்து திருக்கதவுகள் முன்பு தோள் மீது சுமந்தபடி முன்னும் பின்னும் ஓட்டமும் நடையுமாக வந்தனர். திரை விலக்கப்பட்ட மூடு பல்லக்கில் இருந்தபடி காட்சியளித்த சுவாமிக்கு நவரத்ன கிரீடம், காதுகாப்பு, திருமார்பில் பதக்க ஆபரணங்கள், அபயஹஸ்தம் ஆகியவற்றை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஆலய பிரகாரத்தில் சுவாமி உலாவர எதிரே ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் வெள்ளி தோளுக்கிணையானில் அமர்ந்தபடி வந்தார். சுவாமியும் தாயாரும் சேர்த்தி மண்டபத்தை அடைந்ததும் உற்சவர்களை அருகருகே எழுந்தருள செய்தனர். நீல பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரண பூஷிதையாக தாயார் அமர்ந்த திருமேனியோடு அருள் பாலிக்க அபயம் காட்டி நின்றபடி ஸ்ரீ நம்பெருமாள் காட்சி தந்தார். ஆண்டுக்கு ஒரு நாள் பங்குனி உத்தர நட்சத்திரத்தன்று மட்டும் சுவாமி தாயார் சேர்த்தி சேவை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திண்டுக்கல் பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்தரத்தையொட்டி உற்சவர்களுக்கு திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. மலையடிவாரத்தில் உள்ள அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமியை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருள செய்து பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு ஹோம பூஜையுடன் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர்களுக்கு திருமண முறைப்பாடுகளை நடத்தி ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி மாலைகள் அணிவித்து கோபுர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தெய்வங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் கொலுவிருக்க செய்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்துடன் தேவியர்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி அபயமும் பரதமும் காட்டி வெற்றிவேலுடன் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் அரோஹரா கோஷம் எழுப்பி தரிசித்து வழிபட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் திருக்கோவிலில் செங்கோல் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது.
ஆலயத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் ஸ்ரீ பிரியாவுடையுடன் உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரையும் அருகே ஸ்ரீ காந்திமதி அம்பாளையும் எழுந்தருள செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டுடுத்தி பரிவட்டம் கட்டி பிரியாவிடைக்கு பச்சை பட்டுடன் தங்க கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சுவாமி முன்பு தங்க செங்கோலும் வெள்ளி பாதுகைகளும் வைத்து சந்தன குங்குமமிட்டு மாலை சூட்டியிருந்தனர். கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்து செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கினர். பாண்டிய மன்னன் உற்சவரையும் பல்லக்கில் நிறுத்தியிருந்தனர். ஓதுவார்களுடன் ஆலய நிர்வாக அலுவலர் வந்ததும் சுவாமியிடம் செங்கோல் வழங்கி ஆரத்தி காண்பித்தனர். ஒய்யாரமாக அமர்ந்தபடி ஸ்ரீ காந்திமதி அம்பாள் அருள் புரிய தீபாராதனைகள் முடிந்ததும் நிர்வாக அலுவலருக்கு பரிவட்டம் கட்டி அர்ச்சகர்கள் செங்கோலை வழங்கினர். இதையடுத்து தெய்வங்களை சுற்றி வந்ததும் மீண்டும் செங்கோல் சுவாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சூடி களைந்த மாலை, வஸ்திரம், கிளி ஆகியவை புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது திருமலை ஸ்ரீ ஏழுமலையானுக்கு அனுப்பப்படுவது வழக்கம். அதற்கு பதில் மரியாதை செலுத்தும் விதமாக திருமலையிலிருந்து நாச்சியாருக்கு பட்டு வஸ்திரங்களை திருக்கல்யாணத்தின் போது வழங்குவதையொட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இணை செயல் அலுவலர் திரு ஹரிநாத் ரெட்டி தலைமையில் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஆலய வளாகத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீ ரெங்கமன்னாரையும் எழுந்தருள செய்திருந்தனர். புது பட்டாடைகள் கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகள் அணிவித்து உற்சவர்களை அலங்கரித்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான துணை செயல் அலுவலர் திரு ஹரிநாத் அவர்கள் தம்பதி சமேதராய் பட்டு வஸ்திரங்களை தலைமீது சுமந்தபடி கோயில் யானை முன்னே செல்ல ஊர்வலமாக எடுத்து வந்தார். ஆலயத்தை அடைந்ததும் மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீ ஆண்டாள் தாயாருக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து திரு ஹரிநாத் தம்பதிகளுக்கு ஆலயம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டு திருவுருவ படம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வெள்ளி பல்லக்கில் ஸ்ரீ ரெங்கமன்னாருடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஆண்டாள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் தீர்த்த பிரசாதத்துடன் சடாரி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான துணை செயல் அலுவலர் ஸ்ரீபாதம் தாங்கிகளுடன் உற்சவர்களை தோல் மீது சுமந்து பிரகார வலம் வந்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய பிரகாரத்தில் ஊஞ்சல் மீது பிரியாவிடை மற்றும் பிரகன் நாயகியுடன் உற்சவர் சுவாமி அமர்ந்து காட்சி தர திருஷ்டி கழித்தனர். பிறகு உற்சவர்களை தோல் மீது சுமந்தபடி கோயில் மண்டபத்திற்கு வந்தனர். இதையடுத்து பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் கலச பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். தெய்வங்கள் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தர பிரியாவிடைக்கும் ஸ்ரீ பிரகன் நாயகிக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பிறகு கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவர்களுக்கு கோபுர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை கண்ணார கண்டு அருள் பெற்றனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர நிறைவை ஒட்டி விடையாற்றி விழா நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு நவரத்ன ஆபரணங்கள் அணிவித்து திருமார்பில் சந்தனம் வைத்து கையில் சாட்டை தந்து திருக்காலில் வெள்ளித்தண்டை பூட்டி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஆலயத்தில் உள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் இருக்கும் மண்டபத்தில் காட்சி தந்த சுவாமியை பக்தர்கள் சேவித்ததும் பல்லக்கில் எழுந்தருள செய்து மீண்டும் சன்னதிக்கு அழைத்து சென்றனர். விடையாற்றி விழாவையொட்டி பரத கலைஞர்களின் நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற சிவாலயமான ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி உத்திரத்தையொட்டி மாவடி சேவை நடைபெற்றது. நகர வீதியில் மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி மாவடி சேவையில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி இருக்க வீதி உலா அழைத்து வந்தனர். அம்பிகைக்கு சிகப்பு பட்டு சேலையும் சுவாமிக்கு கருணீல பட்டு உடுத்தி ஆபரணங்களும் கிரீடங்களும் அணிவித்து ஆதி தம்பதிகளுக்கு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர்.
மாவடி சேவையில் வீதி உலா வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரத்தையொட்டி நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். சிவகங்கை நகர் மையப்பகுதியில் உள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தனி சந்நிதியில் அருளும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அழகனுக்கு சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கவசங்கள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்து அர்ச்சனையுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவுக்கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சிவமைந்தனுக்கு சந்தன காப்பு சாற்றி ராஜ அலங்காரம் செய்து வேலும் கொடியும் தந்து நாமாவளிகள் கூறி அர்ச்சித்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவிலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்து தீப ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்களால் ஷோடச உபச்சாரம் செய்து மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலம் மன்னார்பாளையம் அருகே உள்ள ஸ்ரீ சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு சந்தன காப்புடன் ஆபரணங்கள் அணிவித்து கிரீடம் சூட்டி வேலும் கொடியும் தந்து மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். குறவள்ளியை பச்சை மேனியாளாகவும் தெய்வானையை சிவந்த திருமுகத்துடனும் அலங்கரித்து கோபுர ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்து குடை சத்தியம், கொடி, விசிறி விச்சனம் ஆகிய சஸ்திரங்களால் ஷோடச உபச்சாரம் செய்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்துள்ள அருள்மிகு பால விநாயகர் பாலமுருகன் திருக்கோவிலில் உற்சவருக்கும் மூலவர் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து அழகனுக்கு சந்தன காப்பு சாற்றி முத்தங்கி அணிவித்து ராஜ அலங்காரம் செய்தனர். பின்னர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் விநாயகர், நாகதேவதை மற்றும் மூலவருக்கு தீபம் காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள கந்தக்கோட்டை ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்புடன் மாவுக்கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர், பழச்சாறு, பஞ்சாமிரதம், தேன், மஞ்சள், விபூதி, பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு விபூதி காப்பு சாற்றி தலைப்பாகை அணிவித்து வெண்பட்டுடுத்தி மலர் மாலைகள் சூட்டி கையில் வேல் தந்து அலங்காரம் செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூரில் பஞ்சரங்க ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ பரிமள ரெங்கநாதர் கோவிலில் உற்சவர்களுக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ பரிமள ரெங்கநாதரை நின்ற திருமேனியோடும் ஸ்ரீ சுகந்தவன நாயகியை அமர்ந்த திருமேனியோடும் கொலுவிருக்க செய்திருந்தனர். கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்ததும் மாங்கல்ய பூஜை செய்து சுவாமி மற்றும் தாயாருக்கு சீர்வரிசைகளை சமர்ப்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ சுகந்தவன நாயகி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி உற்சவத்தையொட்டி நடைபெற்ற தேரோட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திவ்ய தேச கோவிலான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு செண்டை வாத்தியங்கள் முழங்க திருத்தேரில் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரானை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள செய்திருந்தனர். திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜீயர் சுவாமிகள், ஆழ்வார் திருநகரி ரெங்க ராமானுஜர் ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. வண்ண தோரணங்களுடன் அழகாக காட்சி தந்த பிரம்மாண்ட திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே சித்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள தென்கரை மகா ராஜேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவரை எழுந்தருள செய்து
பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேர் உலா துவங்கியது. வெண்பட்டுடுத்தி கொண்டு மலர் மாலைகளுடன் திருத்தேரில் இருந்தபடி உற்சவர் சுவாமி காட்சி தந்தார். சாஸ்தா கோயில்களில் தேரோட்டம் நடப்பது இங்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ஸ்ரீ மகாராஜேஸ்வரரின் அருள் வேண்டி வழிபட்டனர். திருச்சி மணச்சநல்லூர் அருகே பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரம்ம சம்பத் கௌரி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு சிறிய தேரில் விநாயகரையும் சுவாமி அம்பாள் உற்சவர்களை பெரிய தேர்களில் எழுந்தருள செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட தேர்கள் ஆடி அசைந்தபடி வலம் வந்தன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள குன்றக்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சண்முகநாத பெருமான் திருக்கோவில் பங்குனி உத்தர பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தன்று ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஆறுமுக சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். வெள்ளி மயில் மீது அமர்ந்து அபயம் காட்டியபடி அருள் புரிந்தார் முருகப்பெருமான். சிறிய தேரில் ஸ்ரீ விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளி முன்னே செல்ல பக்தர்களின் மயில் காவடி ஆட்டத்துடன் தேரோட்டம் சிறப்பாக துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோயில் யானை முன்னே செல்ல திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது. சிவகங்கை உருவாப்பட்டி கிராமத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோயில் திருவிழாவையொட்டி பிரம்ம முகூர்த்தத்தில் உற்சவர் அம்மனை திருத்தேரில் கொலுவிருக்க செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வண்ண மலர் மாலைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஓம் சக்தி மகாசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்தனர். ஊரை சுற்றி வலம் வந்த திருத்தேர் நிறைவாக அதிகாலை வேளை கோயில் அருகே இருந்த நிலையை அடைந்தது. சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து திருத்தேரில் உலா வந்த ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் தேரோட்டத்தை முன்னிட்டு கைலாய வாத்தியங்கள் முழங்க திருத்தேரில் உற்சவர்களை கொலுவிருக்க செய்தனர். விசேஷ அலங்காரத்துடன் சுவாமியும் அம்பாளும் காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பலவித ஆபரணங்கள் அணிந்து கிரீடங்களுடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு உற்சவ மூர்த்திகள் அருள் புரிய பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. நிலையில் இருந்து புறப்பட்ட திருத்தேர் கோவிலை சுற்றி வலம் வர பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தெய்வங்களை தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் ஸ்ரீ பரிமள ரங்கநாயகி சமேத பரிமள ரங்கநாதர் கோவில் பங்குனி தேரோட்ட விழாவையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் சுவாமியை திருத்தேரில் எழுந்தருள செய்திருந்தனர். வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தெய்வங்கள் கொலுவிருந்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் தேரோட்டம் துவங்கியது. செண்டை வாத்தியங்கள் முன் செல்ல பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க இரு குதிரைகள் பூட்டப்பட்ட திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோயில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு சிறிய தேரில் உற்சவர் ஸ்ரீ விநாயக பெருமானையும் பெரிய தேரில் பிரியாவிடை சமேத ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி மற்றும் அருள்மிகு பிரகன் நாயகியை எழுந்தருள செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு சந்தன குங்குமம் இட்டு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ விநாயகரின் தேர் முன்னே செல்ல தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பிரம்மாண்ட திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் கைலாசநாத சுவாமி தேவஸ்தான பங்குனி உத்தர பிரம்மோற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தன்று யாகசாலையில் பூஜைகள் நடத்தப்பட்டு குண்டத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு நுழைவு வாயில் தீபாராதனை காட்டி தெய்வங்களை தோல் மீது சுமந்தபடி ஆலயத்தில் இருந்து தேரடிக்கு அழைத்து வந்து திருத்தேரில் கொலுவிருக்க செய்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. செண்டை வாத்தியங்கள் சங்கு முழக்கத்துடன் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல முக்கிய வீதிகளில் பிரம்மாண்ட திருத்தேர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. சேலம் மாவட்டம் அம்மாபாளையம் அருகே இருக்கும் ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் ஆசிரமத்தில்
பங்குனி உத்தர உற்சவத்தையொட்டி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆசிரம வாகர மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். வெள்ளி மயில் மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு கும்ப ஆரத்தியுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மாங்கல்ய பூஜை செய்து கற்பூரம் காட்டியதும் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்கள், பட்டு வஸ்திரம், திருவ்யாகுதியுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து திருமண கோலத்தில் காட்சி தந்த உற்சவர்களுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி சாமரம், விசிறி விச்சனம், சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்களால் சோடச உபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலய வளாகத்தில் மேடை மீது உற்சவர் சுவாமியை, சேஷன் மீது சயனித்த கோலத்தில் கிடத்தி, சிரசு அருகே ஸ்ரீதேவி தாயாரையும், திருப்பாதங்கள் அருகே பூதேவி தாயாரையும் கொலுவிருக்க செய்து ஆரத்தி காண்பித்தனர். பார்க்கடலில் சேஷன் மீது துயிலும் சுவாமியாக உற்சவர் காட்சி தர வெண்பட்டுடுத்தி கற்கள் பதித்த ஆபரணங்களும் கிரீடமும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தாயார்களுக்கும் முத்து கிரீடங்கள், ஆபரணங்கள் பூட்டி மாலைகளை அணிவித்திருந்தனர். சேஷ சயனனாக தாயார்களுடன் சுவாமி அருள் புரிய பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். பங்குனி உத்திரத்தையொட்டி ஈரோடு, சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு நடத்தப்பட்ட அலங்கார ஆராதனைகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமானை சர்வாபரண பூஷிதனாக அலங்கரித்து கொலுவிருக்க செய்திருந்தனர். வேலுடன் அபயமும் வரதமும் காட்டியபடி முருகப்பெருமான் அருள் புரிய அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். பிறகு தூபத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர ஆரத்தியும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டி தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஈரோடு சென்னிமலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெள்ளி கவச அலங்காரத்துடன் உற்சவர் முருகப்பெருமான் தேவியர்கள் சமேதராக கேடயத்தில் எழுந்தருள கோபுர ஆரத்தியும் பஞ்சதீப ஆரத்தியும் காண்பித்தனர். அழகன் முருகன் அழகிய அலங்காரத்துடன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக அருள் புரிய தீப ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி ரத்தின அங்கி அலங்காரம் செய்திருந்தனர். திவ்ய கோலத்தில் அழகாக காட்சி தந்த சிவமைந்தனுக்கு வண்ண மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. புன்னகை தவழும் திருமுகத்துடன் அருள் பாலித்த முருகப்பெருமானுக்கு மகா கற்பூர ஆரத்தியும் தீப ஆரத்தியும் காண்பித்தனர். சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பிறகு சந்தன காப்புடன் அழகாக அலங்கரித்து உற்சவ மூர்த்திகளையும் மூலவர் முன்பு கொலுவிருக்க செய்தனர். நின்ற திருமேனியோடு கையில் வேலுடன் அருள் பாலித்த ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு மகா கற்பூர ஆரத்தியுடன் தீப ஆரத்தி காட்டப்பட்டது. சேலத்தில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் தனி சந்நிதியில் அருளும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களும் ஆபரணங்களும் அணிவித்து கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தேவியர்களும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வேல்முருக சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி மூலவருக்கு விபூதி காப்பும் வெள்ளி கவச அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. கையில் வேலுடன் நின்ற திருமேனியோடு முருகப்பெருமான் அருள் பாலித்தார். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவ மூர்த்திகளை தோள்மீது சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சந்நிதி முன்பு நிறுத்தி உற்சவர்களுக்கும் மூலவர்களுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர்.
திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு வெண்பட்டுடுத்தி சந்தன காப்பும் தலைப்பாகையும் அணிவித்து முத்தாபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி கையில் வெள்ளி வேல் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த முருகனுக்கு தீப ஆரத்தி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் தேவியர்கள் சமேத உற்சவரையும் விசேஷமாக அலங்கரித்து மேடை மீது எழுந்தருள செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. வெண்பட்டும் மலர் கிரீடமும் சூடிக்கொண்டு அபய வரத முத்திரையுடன் அருள் பாலித்த ஸ்ரீ முருகனை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் சிறப்பாக நிறைவு பெற்ற ஸ்ரீவாரி தெப்போற்சவம். தாயார்களுடன் தெப்ப உலா கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலய பங்குனி உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் பங்குனி உத்தர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஸ்நப்பன திருமஞ்சனம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் பங்குனி உத்தர திருவிழா. விமரிசையாக நடத்தப்பட்ட திருத்தேரோட்டங்கள். முருகப்பெருமானின் ஆலயங்களில் பங்குனி உத்திரம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.